சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நிறைய பிரபலங்கள் அஜித்துக்கு வாழ்த்துக்கள் சமூக வலைதளங்கள் மூலமா தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ரசிகர்கள் ஒரு பக்கமா அவங்களுடைய பிறந்தநாள கோலாகலமா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அஜித்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜித் பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நண்பனும் உதவி இயக்குனருமா இருந்த அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சிறுநீரக கோளாறு காரணமா பண உதவி தேவைப்பட்டுச்சு. அவங்க முடியாம இருந்தப்போ சினிமா துறையை சேர்ந்த நிறைய பேர்கிட்ட நாங்கள் வந்து பணம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதைக்கு ஜனா படத்துடைய ஷூட்டிங் அப்போ அப்போதான் முதல் முறையாக நான் அஜித் அவர்களை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் சொன்னோடையுமே முகம் தெரியாத ஒரு பர்சனுக்கு அஜித் அவர்கள் எல்லாரும் கொடுத்த அமௌண்ட்டை விட அதிகமாக பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க. ஸோ அன்னையிலேருந்து அஜித் அவர்கள் மேலே எனக்கு தனி ஒரு மரியாதை உண்டு. யாருன்னே தெரியாத ஒரு பர்சனுக்காக தன்னுடைய துறையிலே இருக்கக்கூடிய ஒரு சக தொழிலாளருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடையுமே டக்குன்னு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ற ஒரு மனசு நம்ம அஜித் சாரை விட்டா வேற யாருக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அஜித் சாருடைய இந்த ஒரு குவாலிட்டி குணம் அப்படின்றது தான் இப்போதைக்கு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சொல்லலாம். அவங்க நடிப்பு அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னாலுமே கூட அவங்களுடைய ரியல் லைஃப்லையும் அவங்க ஒரு ரியல் ஹீரோவா இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். என்னடி படிச்ச? இங்க ஒன்னு இருக்கு, நீ ஒன்னு சொல்ற, அந்த புக்கை கொஞ்சம் கொடுங்களேன் பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏன்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க, சும்மா ஜோக் அடிச்சமா?